வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தி வாக்கிங் ஜாம்பி 2 அப்படின்ற ஒரு கேம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கேம்ல இருக்க பிளஸ் மைனஸ் பார்த்தலாம். பிளஸ் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இது மொத்தத்துக்கே 150 MB தான் வரும் இந்த கேமுடைய சைஸ். ஸோ 2 GB ரேம் காரங்களா இந்த கேம் செம்மையாக விளையாடலாம், நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் லேக் ஆகாமல் இருக்கும். மைனஸ் என்னென்னா, இந்த இது வந்து ஒரு ஆஃப்லைன் கேமு, ஆனால் நம்ம அதை தப்பி தவறி தெரியாமல் நெட்டை ஆன்ல வச்சுட்டு இந்த கேம்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தக்காளி ஆடா விட்டு உங்களை கேமே வெறுக்க வச்சு போடலாம். மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேம்குள்ள போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேன் மக்களே, அது என்னன்னா, இந்த கேம் வந்து ஒரு ஸ்டோரி மோடான கேமு. எப்படின்னா, ஒரு கதை மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க ஒரு படம் மணிக்க. ஸோ அந்த இது கொஞ்சம் பெரிய கேம் பிளேயா இருக்குன்றதுனால ஒவ்வொரு பார்ட்டாக நான் அப்லோட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதையும் பாக்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் ஒரு தட்டிருங்க. இது வந்து ஒரு ஸ்டோரி மோடுன்னு சொல்லி சொன்னதுனால, ஸோ நம்மளும் ஸ்டோரி மோட்லேயே போவோம். ஸ்கிரீன் அப்படியே ஓப்பன் பண்ணதுமே குவாங் குவாங் குவான் ஒரு சவுண்டு கேடான்னு பார்த்தா, ஒரு பொண்ணு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. ஜாம்பி வேற அவங்கள ஒரு படம் பார்த்துருக்கு. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்டா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மாங்கா மண்டியை சொல்லிட்டு வர, இங்கிட்டு வந்தா ஒரு தேங்காய் மண்டியை என்ன சொல்கிறான்டா, அவளும் ஜாம்பியால் பாதிக்கப்பட்டிருக்கா, நம்ம இப்போ அவளை பொல்ல அவன் நம்மளை போட்டு வாடான்னு சொல்லி சொல்ல, அதெல்லாம் எனக்கும் தெரியும், நான் அந்த குழந்தை முடிஞ்சு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்ல. இது வந்து ஒரு பையன் பிறந்திருக்காப்பியா, அந்த பையனுக்கு பேர் வைக்கணுமா, இப்போ என்ன பேர் வைக்கலாம், நம்ம சேனல் எம்மியை வச்சு விட்டுருவோம், இருக்குண்டு நம்ம தானே ஹீரோ, யாருக்குன்னு பேர வைங்க அச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுண்டா, அவங்க அம்மா எப்படி இருக்காங்க, அவங்கள பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அவளை காணண்டா எங்கே போனால் பண்ணுங்க வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்ல, தரவாக்கில் வந்து ஒரே போடு கழுத்திலே கிச அடிச்சாங்க, அவங்களுக்கும் கழுத்தில் ஒரு கிச போட்டாங்க, ரெண்டு பக்கம் கிச போட்டமே இவர் தலையிலே ஒரு கிச போட்டாப்ல. நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுண்டா, ஜாம்பியெல்லாம் சுற்றி வளச்சிருச்சுங்க, பார்த்தீங்களாவே தெரியுதுல, சுற்றி வளச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அதெல்லாம் போட்டு தரணும். ஸோ சுடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று மூமெண்ட் ஏரியா, இன்னொன்று எய்ம் வைக்கிறது, இது ரெண்டுமே சூட்டிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கிறோம், எய்ம் வச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தடுத்து சிக்கராடுலாம் சொல்லுவோம், நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுங்கள், ஹெட்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். அடுத்தடுத்து சட்டத்துக்கு வாங்கடா வாங்கடா, நீ எப்படி கிடைக்கிறது நீங்கள் உங்களுக்கு லாங்கிலே வச்சு செஞ்சு விட்றேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம குழந்தைய காப்பாற்றிட்டு கொடுக்குன்னு ஓடி போயிடலாம். வாங்க குழந்தைய தூக்குங்க தூங்க, பிள்ளைக்கு எடுத்தாச்சா, என்ன மக்களே என்னமோ ஆமோ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன், குழந்தைய தூக்குற மாதிரியே இல்லையே இது. இந்த இடத்துல இப்போ எடிட்டு மறந்துடாமல் இந்த இடத்துல வார்னிங் போட்டு டோன்ட் கேர் சைல்டு அப்படின்னு சொல்லி இருப்போம், இங்கிலீஷில் வரும்ல உனக்கு தெரியாது, இங்கிலீஷில் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒன்று போட்டு விட்றேன், ரீசெண்டாக போட்டு விட்றேன். வா மக்களே, மிஷின் கண்ணு சிக்கிருக்கு, இன்னைக்கு இந்த கண்ணை எடுக்கிறோம் புழக்கிறோம், மறந்துடாமல் எடிட்டு இந்த இடத்துல வந்து கைதி பிஜிஎம் போட்டுரு, என்ன இருக்குண்டு அதெல்லாம் போட முடியாதுடா, புண்டை காப்பி வச்சு கொடுத்துருவேன், புண்டை மூடிக்கிட்டு வீடியோ புண்டை மட்டும் போட புண்டை. எத்தனை புண்டை, ஏன்டா எடிட் பண்ண தெரியுன்றதுக்காண்டி நீ வாட்டி பேசுகிறாரா, சரி விட இருடி இரு, இந்த வீடியோ மட்டும் போட்டு அதுக்கப்புறம் எடுப்போம், சேரில் பொத்திக்கிட்டு நானே எடிட் பண்ணி பழைய இருந்திருக்கேன் தப்பு பண்ணி, சரி விடுங்க விடுங்க, நம்ம இப்போ நம்ம கேமுக்குள்ள கான்சன்ட்ரேஷன் வைப்போம், ஏன்டா சுற்றி வளர்க்கிறாங்க, சுற்றி ஆளாக இருக்குது ஆளாக இருக்குது, போட்டு தள்ளிடுவோம், எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நம்ம நம்ம வாட்டி நம்ம தோழியை பார்ப்போம். அது என்ன இது சுடும் போல் கொஞ்சம் எகிருது, அப்படியே மக்களை எகிருது, லைட்டாக எகிருது, பார்த்து அடிக்குங்க. இப்போ ஒரு வழியாக மிஷினை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆமாம் மக்களை கேட்கணும்னு நினச்சேன், அதாவது என்னடா அம்மாவை காமிச்சாங்க, பிள்ளையே காமிச்சாங்க, அப்பா இருந்து கட்டலையே, ஒரு வேளை போக போக கேம்குள்ளே தெரியலாம், தெரிஞ்சால் சொல்கிறேன். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த மாங்காய் மண்டல மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, ஏன்னா அவன் பிள்ளையை காப்பாற்றுன்னு நினச்சேன். ஓ வாவ் 20 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, இப்போ என்னடா என்ன பண்ணுறாங்க, ஓ இன்ட்ரடியூஷன், யார் யார் உசுரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடியூஷன் கொடுக்குறாங்க, இன்ட்ரடியூஷன் வாயில் வரல பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து யார், நர்சம்மா, நர்சம்மா ஒரு ஆள், அவர் ஒருத்தன் அவன் என்ன சரியாக கவனிக்கல, நீ அவங்க உங்களுக்கே தெரியும், நீங்களே படிச்சுப்பீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆள் யார், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இவர் இவர் தான் இது எல்லாத்துக்கும் தலையும் எல்லாத்தையும் பார்க்குறப்படி சூப்பர். அடுத்து வேறு யார், வேறு 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 எங்கே என்னையை காட்டுங்கடா, ஹீரோ ஹீரோவை காட்டுங்கடா ஃபஸ்ட்டு, நாட் ஐயோ மக்களே கோழிக்கெல்லாம் இன்ட்ரடியூஷன் கொடுக்குறாங்க மக்களே, கொடுமுடா ரே, அதே எங்கள் அப்போ இதே நானா ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி இல்லையே, சரி ஓகே ஓகே, நம்ம இப்போ ஒரு குடியாரேன் அப்படின்ற மேனிக்க கொடுத்துருக்காங்க, அதாவது நம்மளை ஃபேஸ் கட்டி அப்படி தான் கொண்டு என்ட்ரன்ஸே அப்படி தான் காமிச்சிருக்காங்க, குடியாரேன்ற மேனிக்க இங்கே எந்திரிச்சேமே பார்த்துலத்தையும் பார்க்குறேன், இப்படி முடிச்சா புண்டை கூட வளங்காது, சரி பார்ப்போம் அடுத்து என்ன என்ன பண்ணலான்னு பார்ப்போம். கண்ணை தைக்கிறாப்ல, ஒத்த கண்ணை தைக்கிறாப்ல, அரட்டை கண்ணை தைக்கிறேன், சரி ஓகே, திறந்து இப்படி வந்ததுமே இதுதான் நமக்கு ஓப்பனிங் ஃபேஸு, ஓகே மூமெண்ட் இப்படி தேர்க்கு மக்களே, டாட் தான் நம்மளுடைய எய்ம் போல, ஓகே ஹீரோ ஓப்பன் பண்ணா ஆட குடியார, சரியான குடியார பண்ணுறது எப்போ போல், ஐயோ என்னத்தை நானே வந்துக்கிறோம், சரி விடுங்க நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம், இப்போ எங்கே போகணும், ஆறவே ஆறவே ஓகே ஹாஸ்பிட்டல், வா அழகதையாக இருக்குது இந்த பிள்ளை, என்ன என்ன தேட்டிக்கிட்டு இருக்கேன், காலையில் சொல்லிக்கிச்சா, நர்ஸுக்கே சொல்லிக்கிச்சா, வேலை ஓவரோ, ஓ மக்களே என்ன காரியம் பண்ணா பார்த்தீங்களா நீங்கள், ஏ ரீவெண்ட் பண்ணு ரீவெண்ட் பண்ணு, ஃபார்வர்ட் பண்ணு,
இது ஒரு பொம்பளை பிள்ளை செய்கிற காரியம் இல்லை. அரைச்சா சொரிய வேண்டியதே, இது என்ன பொம்பளை பிள்ளை செய்கிற காரியம் இல்லைன்றதே. சரி விடுங்க, அந்த பிளேஸ் சொல்லி என்ன பிரயோஜனம், அந்த இடம் அப்படி. அதனால ஐயோ, நான் அந்த இடத்த சொல்ல, ஐ மீன் இந்த இடங்களை சொன்னேன். இந்த மாதிரி கிராமம், இந்த ரவுண்டு, இந்த மாதிரி இருக்கிற இடத்தினால அந்த மாதிரிலாம் பூச்சி கீச்சியெல்லாம் தெரியும். ஸோ அதனால் அடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இடம்ன்றமே நான் நினச்சிடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே போகலாம், எங்கே போகிறது? ஆ, 4 மீட்டரில் 7.5 சொல்கிறாப்ல. ஓ, நமக்கு நீ பிறந்தநாள், சாரி. ஆ ஆமாம், பிறந்தநாளே வாழ்த்துக்கள் சொல்கிறாப்ல. இப்போ என்ன செய்யலாம், பிறந்தநாள் அதுவும் ஒரு நல்ல காரியம் செய்யணும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம், ஆக்ஷன் ஏதாவது ஒரு செயல்பாடு செயல்படுத்துவோம் அப்படின்ற மாரிக்கு நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கொடுத்துக்கா தேவையா சார்? ஓகே ஓகே, நான் ஃபிராங்கியை கண்டுபிடிக்கணும், அவன் வெப்பனம் வாங்குறோம், அவ்வளோதே மாட்டு. இதுதான் ஒரு இவ்வளோ நேரம் பெரிய பேர வச்சு. என்ன என்ன, அங்கே உட்காந்து இங்கே வந்து உட்காடுறேன். இல்லை ஏன், என்ன இப்போ எதுக்கு இப்படி பார்க்குறேன், என்ன குரு குரு குருன்னு பார்க்குறியே, என்ன விஷயம்? இங்கே வாங்க மக்களே, எங்கே திரும்பினாலும் பார்க்குறேன். வெட்டிப்பய வெட்டிப்பய, வாங்க இந்த ஐவன் பிராங்கி வந்தாச்சு. ம், ஓகே. ஓ, இவர் விஷ் பண்ணுறாப்ல, நல்ல மனுஷன். உனக்கு ஏதாவது கண்ணு வேணும்னா எடுத்துக்கேன், எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறது, என்ன இருக்கும், நமக்கு சுடு தடத்தில் கண்ணுதான் இருக்கும், அதையும் கரெக்டாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டிங் ரேஞ்சு கண்ணு, லேர்னிங் ஷூட், ஆ எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி ட்ரைனிங் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல. இப்போ ஓ, நம்ம மேப்பை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணால் நம்ம அந்த இடத்துக்கு போயிடும் போல, அவ்வளோதான் போல. ஆ ஓகே, ட்ராவல் நல்லாயிருக்கு, நம்ம வண்டி ஓட்ட மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே ஓகே, ஒரு 150 MB எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த விதத்தில் ஒரு நல்ல விஷயம் தான். லோடாது 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 லோடாது, வேமா 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 வேமா. ஒருவேளை நீங்கள் இனி கொஞ்சம் பெரிய ரேம் வச்சிருக்கவங்களுக்குன்னா இனி சரி சரண்டி ஏறேன். நமக்கு சைடில் மிஷின் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் தி டோர், சூஸ் யுவர் வெப்பன்ஸ், அப்புறம் டிஸ்ட்ராய் தி ப்ராக்டிஸ் டம்மிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே நம்ம இந்த இடத்துல பண்ண போகிறோம். இதே மேட்ரு உள்ளே வந்தாச்சு, இங்கே நம்ம கிடக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேம் ஞாபகம் வருதோ அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்கோ. எடுத்தாச்சு, பேன் எடுத்தாச்சு, இப்போ வந்தாச்சு. இப்போ வெப்பன்ஸை எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கிண்டை கொடுத்துட்ருக்காங்க. கிண்டை நம்ம நறுக்கு நறுக்கு செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ பேக் பட்டன் நம்பி வந்தாச்சு, பேன் கையில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் கண்ணு மாற்றுவோம், கண்ணெடு கண்ணெடு கண்ணெடு, பேன் எடுத்துட்டு போய் நிறுத்தணும். ஆ, வாங்க குறி வைங்க, டம்மிஸை சுடு சுட்டு தள்ளு, டம்மிஸை நம்ம சும்மா சுடு மட்டும் எட்டு சுடுதேன். அடுத்து 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 அடுத்து, இந்த எங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று ஒன்று, இதனால் முடிச்சு அடுத்து வேறு என்ன, ஷூட்டிங் டவுன் தி டார்கெட்டாக. ஓகே, இது நீங்கள் சொல்கிறேன், சுட்டு தள்ளி சுட்டு தள்ளி சுட்டு தள்ளி, அதாவது ஷூட்டிங் வந்து அதுவாகவே சுட்டுக்கிறது அப்படின்றதுனால நம்ம திரும்ப நம்மளாவே முடிஞ்சு போயிடும். இப்போ நம்ம நம்மளோட சென்டர் பிளேஸ்க்கு போவோம், அதாவது நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கே திருப்பி போவோம். அது நம்ம ஒவ்வொரு தடையும் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப மேலே அந்த லிட்டர் குறையுது, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி கேம் ப்ளே கொடுத்துங்க. ஒருவேளை அது தீர்ந்து வச்சுனா என்ன ஆகும்னு தெரியல, பார்ப்போம். ஒருவேளை ஃப்ரீயாக எதுவும் க்ளைம் பண்ண முடியுமான்னு தெரியல, அதை செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆயிடுச்சு, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு, இப்போ நம்ம எங்கே போகலாம், அப்படியே திரும்புவோம். எங்கிட்டு 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 போகிறது, இங்கே வரல, என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த தக்காளி வளர்ந்துருக்கு, தக்காளி என்ன பிடுங்க முடியுமா முடியாதா, கலவான்ட்டு ஓடிடலாமான்னு பார்த்துட்டு இருப்பேன் போல். அது என்ன செவத்த 10 மணிக்கு நிற்கிறேன், சரி பாப்பா அவன் என்ன பண்ண, ஐ கொஞ்சம் வரட்டு 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 வரட்டு, இது என்ன நம்மளோட நம்ம ஓடுது, வாட்ஸ்அப்பா, வாட்ஸ்அப் நான் யூஸ் பண்ணுறதுலப்பா, போயிட்டு வரேன். அடுத்து இந்த ஒரு வெட்டி வேறு சும்மா வரேன், ஐ பந்து போட்டேன் ஒரு கிக்க, என்ன ஒரியத்துக்கு எங்கேயோ போகுது. ஆஹா, பந்து காஜி பந்து போல மக்களே, காஜி பந்து ஓடி போய் எங்கே சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துருச்சு. சரி நெக்ஸ்ட்டு, ஆமாண்டாவா, என்ன பேருது, ஆமாம் ஆமாண்டா, ஆ ஹலோ டேர், ஹவ் இஸ் கோயிங். நெக்ஸ்ட்டு, ஓ ஹவ் யூ சீக்ரெட்டு, பட் டோன்ட் டெல்லு எனி திங் டு மம்மா, மும்மா மும்மா, என்னது இது, சரி ஏதோ ஒன்று. சரி இவங்க இவங்ககிட்ட பேசணும்னா ஸ்பீச்சிங் லெவல் வந்து 21 இருக்கணுமா மேடம், ஏதோ கொரியன் லாங்குவேஜில் பேசுவாங்க போல. சரி விடுங்க, நம்ம அடுத்தாலும் எங்கே போகலாம், நமக்கு மிஷின் கொடுத்தாலே ஓடுவோம். ஆ வந்தாச்சு, என்ன பண்ணுறேன், ஐ டோன்ட் ஹேவ் யூ டைம் ஃபார் யூ. ஆ, பெரிய பிடிச்சது நீங்கள் வெப்பன் ஃபஸ்ட்டு, தி ஸ்டாப் போய் டன், இட் இஸ் வாஸ் இட் இஸ் ஏ கேக் மேன் அப்படின்றனா. நெக்ஸ்ட்டு, ஸோ அதை உன்னால் ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு, ஓகே உனக்கு ஒரு ஜாப் தரேன்ட்டு, நம்ம அதை எடுத்துக்கிறோம். இப்போ சாம்பி வந்து என்ன பண்ணியிருக்கா, நம்ம ஷூட்டிங் ரேஞ்சில் வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்கிற இடத்துல வந்து நிறைய இடத்த இது பண்ணியிருக்கோம், அந்த இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல, அதான் அவன் வேலைன்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துக்கு கிளம்ப வேண்டியதே. இவங்க எங்கே பேக்கு பேக்கை கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்த மார்க் பண்ணி கோ என்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா மேலே லெட்டர் குறையுது, இப்பயும் செக் பண்ணிக்கோங்க எங்கே குறையுது அப்படின்றத. நெக்ஸ்ட்டு, லோடு 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 லோடு, சட்டை புட்டுண்டே, இதே நீங்கள் நெட்டை ஆன் பண்ணாமல் வச்சுருந்தீங்க, இது நெட்டை ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு ஆடு விட்டுருப்பேன், அதெல்லாம் நறுக்குண்டே, அதெல்லாம் நெட்டை கட் பண்ணிட்டு விளாடுங்க, மறந்துடாதீங்க. ஒரு ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்கேன், சுற்றி எடுத்துட்டோம், இன்னமும் ஒன்று எடுத்தோம், சரியாக கவனிக்கல. சரி நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது கிளியர் த ஏரியா ஆஃப் த சாம்பி, 5 சாம்பி இருக்க போல. ஓகே, ஃபிக்ஸ் தி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே ஒரு நிலை புதுசு புதுசு, நம்ம எதாவது படிச்சு கொடுக்க முடியாது, அவனால் வந்துடுறாங்க, குறியை நம்ம அப்படியே சென்ட்ரல் வச்சிருக்கனால அதை அடிச்சுட்டு போகுது. ஓகே ஓகே ஓகே, அதான் தெரிக்க விட்டு தெரிக்க விட்டு தெரிக்க விட்டு மண்டே கட்டா. ஆ, இந்த அங்கே லொக்கேஷன் காமிச்சிருக்கு மக்களே, அங்கே போய் நிற்கணும் போல, என்ன ஆகுது, ஆ லோட் ஆகுது லோட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே, ஓ இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகும் போல, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகுது. ஓகே, முடிச்சு ஒன்று முடிச்சு, இது யாரா பக்கத்தில், யாரா நீங்கள் பைத்தியக்காரன், என்கிட்ட இருந்துடா அந்த, போடு போடு போடு, அடுத்தால அடுத்த இங்கிட்ட எவனோ கடிக்கிறான்ப்பா, ஏய் கிளை கிளை இருங்கடா, என்னங்கடா பார்த்தீங்களா மக்களே, அந்த ஃப்ரீ ஃபயர் விளாண்ட வழக்கத்திலேயே ஒரு தூக்கு தூக்கிடுறது, இனி மேலே குறி விழுந்தவே ஒரு தூக்கு தூக்கிடுறது, அந்த வழக்கம் அப்படியே எங்கேயும் வந்துச்சு. ஆ, அடுத்த லொக்கேஷன் காட்டுது, வாங்க போகலாம், குட்டு 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 குட்டுன்னு போகலாம். என்ன என்ன, அங்கே யாரோ இருக்க மாதிரி தெரியுது,
இருங்களே இருங்களே, ஆமாம் மக்களே இந்த படுத்திருக்கேன் பாருங்களேன், இவனே அப்போ அதை பக்கத்தில் இருந்து ஒருத்த டபுக்கு நெரிச்சு இருந்துருப்பாங்களா, அதே மாதிரி இங்கே நீ கம்மு கம்மப்படுத்திருக்கா. இறி உனக்கு மண்டியில் வரும் என்ன மலிங்கமாலே பக்கமில்ல, எப்படி இருக்க நல்லா இருக்கும்பா, போய் சேர்ந்துக்கான். இப்போ ரீரோட் பண்ணியாச்சு ரெண்டாவது இடம், இதோட மிஷின் கம்ப்ளீட் ஆகுது, இந்த இடம் போட்டுருவோம், ஒரு ஓடு நறுக்குண்டு. அடுத்து எத்தனை சம்பி வருது, அஞ்சு வருது, இந்த வட்டம் அஞ்சு வருது, அஞ்சு இன்ச் மட்டம் மட்டமானு சொல்லி போடுவோம். இந்த ரீலோடு 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 கவர்மே போட்டல போட்டல அடுத்தாள் அடுத்து 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 சட்டு பட்டு வாங்கடா, ரேஞ்ச் அதிகமாக இருக்கே சுட மாட்டேங்க. இந்த வரேன் இந்த வரேன், மண்டையிலே சுட்டு மண்டையில் மண்டை தெரிச்சு போச்சு, மூணில் தெரிச்சுட்டேன். மிஷின் கம்ப்ளீட்டட். இப்போ இது என்னது, ரிட்டன் டு சிட்டி அப்படியே கொடுத்து மறுபடியும் நம்ம உட்லாண்டுக்கே போயிடுவோம். லிட்டர் குறைஞ்சிடுச்சு, ஒரு லிட்டர் குறைஞ்சி போச்சு. ஓகே, இதோட நம்ம இந்த கேம் பிளே அனுப்பாட்டிக்கலாம். மிச்ச பார்ட்டும் மிச்ச ஸ்டோரியையும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் இந்த வீவோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. டாடா மக்களே, வருகிறேன்.